மனிதனின் இயற்கை உபாதை கழிவுகளை அகற்ற பயன்படும் நீர்க்குழாய், கிளாசட் உள்ளிட்ட தொகுதி கழிவறை அல்லது கக்கூஸ் என்று அழைக்கப்படுகிறது. மனித வாழ்வில் இன்றியமையாததாக இருக்கும் கழிவறை பற்றிய சில சுவாரஸ்ய உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். சர் ஜான் ஹாரிங்டன் என்பவர்தான் முதன் முதலில் ஃப்ளஷபிள் டாய்லெட்டை கண்டுபிடித்தவர். வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் சேகரித்த தகவலின்படி இவ்வுலகில் சுமார் 1 பில்லியனுக்கும் அதிகமானோர் திறந்த வெளியில்தான் இயற்கை உபாதைகளை கழிக்கின்றனர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கழிவறையில் நாம் ஒரு முறை செய்யும் ஃப்ளஷ் ஆனது ஏறக்குறைய 26 லிட்டர் நீரை வெளியேற்றுகிறது. வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன் கடந்த 2001 நவம்பர் 19 என்று தொடங்கப்பட்டது. இந்த நாளானது உலக கழிப்பறை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கழிவறையை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40,000 அதிகமான அமெரிக்கர்கள் கழிவறையில் காயம்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். ஒரு சராசரியான ஆரோக்கியமான நபர் ஒரு வருடத்தில் 2,500 கழிவறையை பயன்படுத்துவதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் வயிற்று கோளாறுகள் உள்ளவர்கள் அதற்கும் மேலாகவும் பயன்படுத்தக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சீனர்கள் நாய்களுக்கு கூட கழிவறையை அமைத்து தந்துள்ளனர். கழிவறையை பயன்படுத்தியவர்கள் கிருமிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள 15 முதல் 20 வினாடிகள் கைகளை நன்றாக சோப்பால் கழுவ வேண்டும். ஆனால் வெறும் 5% மக்கள் மட்டுமே 15 அல்லது அதற்கு அதிகமான வினாடிகள் கைகளை கழுவுவதாக ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் நாசா சமீபத்தில் 23.4 மில்லியன் செலவில் சக்ஷன் டாய்லெட்டை வடிவமைத்து அதனை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பயன்படுத்த தீர்மானித்துள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியா மாநிலத்தில் உள்ள ஸ்காட் பேப்பர் கம்பெனி தான் ரோலுடன் கூடிய டாய்லெட் பேப்பரை முதன் முதலாக தயாரித்து அறிமுகப்படுத்தியது. கழிவறை இருக்கையில் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்போருக்கு மூல நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் போன் பயன்படுத்துதல், செய்தித்தாள் படித்தல் உள்ளிட்ட பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். கழிவறை துர்நாற்றத்தை தவிர்க்க தற்போது பல நறுமணங்களில் ஏர் ஃப்ரெஷ்னர்கள் கிடைக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் மாதுளை பழத்துடன் கிராம்புகள் சேர்க்கப்பட்ட கலவை கழிவறை துர்நாற்றத்தை போக்கும் இயற்கை ஏர் ஃப்ரெஷ்னர்களாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் பழமையான கழிவறை கிரீஸ் நாட்டில் உள்ள தொன்மை வாய்ந்த நோசஸ் கோட்டையில் அமைந்துள்ளது. இது கட்டப்பட்டு சுமார் 4,000 ஆயினும் இன்றும் பயன்படுத்த ஏற்றதாக உள்ளது. கழிவறைகள் பவுடர் ரூம், லேவட்ரி, அவுட் ஹவுஸ், கன்வீனியன்ஸ், வாஷ்ரூம், பாத்ரூம், டன்னி, பாக், காசி, பாட்டி, பிரைவி, தி ஸ்மாலஸ்ட் ரூம், க்ளோக் ரூம், லேட்ரின், பிளேஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட், வாட்டர் கிளாசட், த்ரான் ரூம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. கழிவறையை பயன்படுத்திவிட்டு நீரை ஃப்ளஷ் செய்யும் போது கழிவறைக்குள் இருக்கும் கிருமிகள் காற்றில் சுமார் 6 அடி உயரம் வரை பரவக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு முறையும் நீரை ஃப்ளஷ் செய்தவுடன் உடனடியாக கழிவறையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.